என் பெயர் சிவந்தி. நான் ஒரு முனைவர் பட்ட ஆய்வு மாணவி. இஸ்லாம் சமயம் பற்றி தான் நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, கட்டாய மத மாற்றம் பற்றி இஸ்லாம் கூறுவதென்ன? நான் இதற்கு முன்பு அண்ணலாரின் ஆளுமைகள் என்ற தலைப்பில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்னோட ஆய்வை பற்றி அந்த முகமது ஹபீத் அவர்கள் எழுதிய அண்ணலாரின் ஆளுமைகள் என்ற புத்தகத்திலிருந்து ஆய்வு செய்து ஆய்வு கட்டுரை வாசித்துள்ளேன். இப்பொழுதுதான் என்னோட கேள்வி, கட்டாய மதமாற்றம் பற்றி இஸ்லாம் கூறுவதென்ன? கட்டாய மதமாற்றம் குறித்து இஸ்லாத்தின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒத்த வரியில சொல்றதா இருந்தா, கட்டாய மதமாற்றம் என்பதற்கு இஸ்லாத்தில் அங்கீகாரம் கிடையாது. இஸ்லாம் அதை இஸ்லாமாகவே ஏற்கார். கட்டாயப்படுத்தி ஒருவரை முஸ்லீமாக மாற்றினால் இறைவனின் பார்வையில் அவர் முஸ்லீம் கிடையாது. இது நானா சொல்லுகிற என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, குர்ஆன்ல இருந்து நான் மேற்கோள் காட்டுகிறேன். குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயம், அதுல ஒரு சின்ன வசனம், மிகச்சிறிய வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, லா இக்ராஹ வித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் கிடையாது. கட்டாயத்துக்கு வேலையே கிடையாது சொல்லிட்டு அடுத்த வரியில இறைவன் பேசுகிறான், கத்த பையன ருஷ்து மினல் கையி, நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கிறவர் ஏற்கட்டும், மறுக்கிறவர் மறுக்கட்டும். 17வது அத்தியாயம், பனு இஸ்ராயில் என்கிற ஒரு சூரா அத்தியாயம், அதிலே இறைவன் சொல்வதாக ஒரு வசனம் வருகிறது, குலில் ஹக்கும் ரப்பிக்கும், இது உம் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற சத்தியம் என்று சொல்வீராக. நபியை பார்த்து இறைவன் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், அல் ஹக்கும் ரப்பிக்கும், இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற உண்மை சத்தியம் என்று சொல்லுங்கள். ஃபமன் ஷா ஃபல் யுமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர், விரும்புகிறவர் ஏற்கட்டும், விரும்புகிறவர் மறுக்கட்டும் என்று சொல்வீராக. இன்னொரு அத்தியாயம் இருக்கிறது, முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் பிரித்து சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய அத்தியாயம், காஃபிரூன் என்பது அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களின் வழி உங்களின் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்று சொல்லிவிடுவீராக. கட்டாயப்படுத்துறதுக்கு இங்க வேலையே கிடையாது. உன் ரூட்ல நீ போ, என் ரூட்ல நான் போறேன். நான் சொல்றது சரியா இருந்தா ஏத்துக்க, தப்பா இருந்தா விலகிக்க, அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா நம்பு, பிடிக்கலையா போய்கிட்டே இரு. அதனால கட்டாய மதமாற்றம் என்கிற சொல்லாடல் இஸ்லாம் ஏற்கவே ஏற்காது, ஒன்னு. ரெண்டாவது, நடைமுறையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கூடுதல் சில செய்திகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே முஸ்லீம்கள் மீது ஒரு நீண்ட நெடிய காலமாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளில் ஒன்று, முஸ்லீம்கள் கட்டாயப்படுத்தி மதமாத்தினாங்க. குறிப்பாக முஸ்லிம் மன்னர்கள் வாழ்கிற காலத்துல அவங்க வந்து வாழ்முனையில தான் இந்த இஸ்லாத்தை பரப்புனாங்க என்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நெடிய காலமா பேசப்படுகிறது. ஆனால் அது உண்மையா பொய்யான ஆய்வு செஞ்சா அதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. வெறும் கதைகளும் கற்பனைகளும் மட்டுமே அதற்கான ஆதாரம். அது இல்லைன்னு எப்படி நான் மறுக்கிறேன்? நீங்க பாருங்க, சாம்பிளுக்கு நான் சில கேள்விகளை கேட்கிறேன். இப்ப இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் எப்போ வந்துச்சு, எப்போ வளர்ந்தது, இஸ்லாம் உள்ளே நுழைந்த நூற்றாண்டு எது? கிபி 8வது நூற்றாண்டு, 7வது நூற்றாண்டு. நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே உள்ள வந்துருச்சு. கிபி 7வது நூற்றாண்டு, 8வது நூற்றாண்டுகளில் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்தார்கள். நிறைய பள்ளிவாசல்கள் உண்டாகிவிட்டது. 8வது நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கல் பள்ளிவாசல்கள், நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் தமிழகத்திலும் கேரளாவிலும் இருக்கிறது. அப்ப கிபி 7, கிபி 8ல இந்தியாவில் ஓரளவுக்கு முஸ்லிம்கள் வளர்ந்து விட்டார்கள், இஸ்லாத்தின் எண்ணிக்கை பெருகிடுச்சு. சரி, அப்ப கிபி 7-8ல இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள பெருகிச்சே, அப்ப எந்த மன்னர் இருந்தார் இஸ்லாமிய மன்னர்? பாபருடைய வருகை கிபி 16வது நூற்றாண்டு, 1520களில் தான் பாபர் இந்தியாவுக்குள்ள வர்றார். அப்ப பாபருடைய வருகைக்கு பிறகுதான் முகலாயர்கள் படையெடுப்புலாம் சொல்றாங்களே, அதுக்கு பிறகுதான். அப்போ அதுக்கு முந்தி ஒரு 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்தியா வந்த இஸ்லாம் வந்தது, முஸ்லீம் ஆனார்களே, பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது. யார் கட்டாயப்படுத்தியது, எந்த வழியாக வந்தது? ஒண்ணுமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவு, அது ஒரு தீவு, நம்ம திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த தீவுல வாழக்கூடிய எல்லாருமே முஸ்லீம்கள் தான், அங்க முஸ்லீம் இல்லாத மக்களே கிடையாது. ஒட்டுமொத்த தீவிலே வசிக்கக்கூடிய மன்னர்ல இருந்து குடிமகன் வரைக்கும் ஒட்டுமொத்த குடிமக்களும் முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். அங்க எந்த இஸ்லாமிய மன்னர் ஆட்சி செஞ்சார்? ஒருத்தர் கூட ஆட்சி செய்யல. ஒரே கட்டாயப்படுத்தணும்னா அதிகாரம் வேணும்ல? ஏதோ தெருவில் போய்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தணும். இப்ப நான் நினைக்கிறேன், இங்க இருக்கிற ஒரு 500 இந்து குடும்பங்கள் இருக்குது, எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி மதம் மாத்த முடியுமா? என்னால உள்ள போனோம்னா சட்னி ஆக்கி வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், நீ எவ்வளவு தைரியமா வர்ற, நடக்காது.
அப்ப எப்ப நடக்கும்? அதிகாரத்தின் வழியாக தான் நடக்கும். அதிகாரம் கையிலே இருக்கிற பொழுது, அதிகாரம் இல்லாத பொழுதே இந்தியாவுக்குள்ளே உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்குள்ளே இஸ்லாம் நுழைந்தது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்கள்ட்ட பதில் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, சரி அதிகாரம் வந்த பிறகாவது கட்டாயப்படுத்தினார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்கல. ஏன் நடக்கல? ரெண்டு காரணங்கள். ஒண்ணு, திப்பு சுல்தான் மாதிரி பாபர் மாதிரி முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவில் ஆளும் பொழுது இந்தியாவின் பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம் தான். அப்ப இந்தியாவை ஆளக்கூடிய அந்த மக்களை இந்த மன்னர்கள் கட்டாயப்படுத்தி இருந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்து மக்கள் எல்லாரும் அவங்களை என்ன செஞ்சிருக்கணும்? வெறுத்திருக்கணும். அவன் நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கணும், அவங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு? வரலாறு என்ன சொல்லுது? தனாயக்கன் கோட்டை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நூல் ஒண்ணு, எழுத்தாளரும் வரலாற்று ஆசிரியருமான பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். தமிழிலே தனாயக்கன் கோட்டை ஏறத்தாழ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட புத்தகம் அது. நான் வாசிச்சதே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புத்தகத்தை வாசிச்சேன். அதுக்கு பிறகு அதனுடைய பிரதி என் கண்ணில் படவே இல்லை. பழைய திருச்சிராப்பள்ளி மாவட்ட பையன் உலகத்திலிருந்து எடுத்து வாசித்த புத்தகம் அது. தனாயக்கன் கோட்டை புத்தகத்துடைய தலைப்பு. திப்பு சுல்தானை பற்றி அவர் அதில் எழுதுகிறார். எழுதிக்கிட்டே வரும்போது நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவரை போன்ற சமயம் பொறை கொண்ட ஒரு மன்னனை இந்திய தேசம் கண்டதே இல்லை எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையிலே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது திப்பு சுல்தானுடைய எல்லைக்குட்பட்ட எல்லா கோவில்களிலும் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. சத்ரு சம்ஹார யாகம்னா என்ன? எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்று கடவுளிடத்தில் வைக்கின்ற ஒரு யாகம், ஒரு கோரிக்கை. சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. நடத்தியது யார்? கோவிலை வணங்குகிற வழிபடுகிற அங்கிருக்கிற பூசாரிகள், அந்த அதை நம்புகிற மக்கள், அந்த இந்து சமுதாயத்தவர்கள். எதிரி யார்? எதிரி ஆங்கிலேயன். எதிரி திப்பு சுல்தான். நம்மாள் ஜெயிக்கணும், ஆங்கிலேயன் தோக்கணும் என்று கோவில்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு யாகம் நடத்தியது என்றால், தன்னை மதம் மாறுமாறு கட்டாயப்படுத்திய, தன்னுடைய மதத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய ஒரு மன்னன் ஜெயிக்க வேண்டும் என்றா இந்துக்கள் ஆசைப்பட்டார்கள்? அது எப்படி நடந்திருக்கும்? இந்த செய்தியை கூட ஒரு முஸ்லிம் மன்னரால் எழுதப்பட்டிருந்தால் சந்தேகம் வந்திருக்கும். ஒரு முஸ்லீம் எழுத்தாளர் எழுதியிருந்தா கூட ஏதோ முஸ்லீமே திப்பு சுல்தானை தூக்கி பேசுறக்காண்டி எழுதிட்டாரியா அப்படின்னு கூட சொல்லலாம். அது கூட இல்லை. பாலகிருஷ்ணன் எழுதுகிறார், பக்திமான் எழுதுகிறார், இந்து மதத்தின் மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டிருக்கிற வரலாற்று ஆசிரியர் பாலகிருஷ்ணன் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் அடுக்க முடியும். பாபரை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு பசுவதை குறித்து நிறைய சண்டைகள் சச்சரவுகள் நாடு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு உயில் எழுதி வைக்கிறார். அவர் எழுதிய உயில் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. கொல்கத்தாவுடைய அரசு ஆவண காப்பகத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது. அவர் எழுதிய அந்த செய்தி தமிழிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. பாபர் நாமா, புத்தகத்தினுடைய பேர் பாபர் நாமா. வாழுகிற காலத்திலே தன்னுடைய சுய சரிதையை எழுதி வைத்து விட்டு சென்ற மன்னன் பாபர். அந்த பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு மரணப்படுக்கையில இருந்து கொண்டு உயிர் எழுதுகிறார். அந்த உயிலிலே பாபர் சொல்லுகிறார், மகனே, எனக்கு பிறகு நீ ஆளப்போகிற இந்த தேசம் பெரும்பான்மையாக இந்து சமுதாய மக்கள் வாழுகிற ஒரு தேசம். இந்துக்களில் கணிசமான மக்கள் மாட்டை புனிதமாக, பசுவை புனிதமாக கருதுகிறார்கள். எனவே நம்முடைய மார்க்கத்தில் மாட்டை அறுப்பதற்கு அனுமதி இருந்தாலும் அந்த மக்களையும் ஆட்சி செய்யக்கூடிய நீ மாட்டை அறுக்காதே, இதை நான் உனக்கு இறுதி சாசனமாக செய்துவிட்டு செல்கிறேன் என்று தன் மகனுக்கு எழுதி வைத்திருக்கிறான் பாபன். பாபர் கதை இல்ல, சும்மா கற்பனை அவுத்து விடலனா. ஆதாரத்தோடு கல்கத்தா ஆவண காப்பகத்தில் இருக்கிற அவர் எழுதிய நூலில் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டு பாபர் நாமா என்கிற பெயரில் விற்கப்படுகிற புத்தகத்திலே படித்து பார்த்தாலும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். இந்துக்களின் மனம் நோக கூடாது என்று விரும்பி ஆட்சி செய்த மன்னர்கள் கட்டாயப்படுத்தியிருப்பார்களா? வாழ்முறைகளை நீ முஸ்லீமாக மாற வேண்டும் என்று அவர்களை நிர்பந்தித்திருப்பார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். அதை விட கூடுதலா இன்னும் யோசிச்சா, இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் என்று யாராலும் சொல்லப்படுகிறார்களோ அவர்களில் பெரும்பான்மையான கணிசமான மன்னர்கள் முஸ்லிம் இஸ்லாமிய மன்னர்களாகவே அவர்கள் வாழவில்லை. இஸ்லாத்துக்கு மாறுன்னு யாரு சொல்லுவா? இஸ்லாத்தை விரும்புகிறவன், இஸ்லாத்தை நம்புகிறவன், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவன் இஸ்லாத்துக்கு மாறுன்னு சொல்லுவான். பேரளவுக்கு முஸ்லிமா இருக்கிறவன் சொல்லுவானா? அவன் ஏதோ எங்க அப்பா அம்மா முஸ்லிமா இருந்தாங்க அதனால நானும் முஸ்லீம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன்
அவன் போய் இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு அரடி நிறைய பாடுபடுவானா? எதுவும் செய்ய மாட்டான். நீ இந்துதாரு, நீ அந்த சாமியை கும்பிடு, நான் இந்த சாமியை கும்பிடுறேன், இன்னொருத்த ஏசு சாமியை கும்பிடட்டும், ஒருத்தன் பிள்ளையார் சாமியை கும்பிடட்டும், அவனுக்கு என்னப்பா அப்படின்னு இருப்பான். முஸ்லிம் மன்னர்களில் கணிசமானவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், நிறைய சொல்லலாம். சேம்பிளுக்கு ஒன்னே ஒன்று, தாஜ்மஹால். ஷாஜஹானால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் உலகமே கொண்டாடுகிறது. லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் டெய்லி டெய்லி வந்துட்டு போறாங்க. அவ்வளவு சுற்றுலா துறைக்கு பணத்தை வாரி கொட்டுகிற உலகத்தின் அதிசயமாக தாஜ்மஹால் திகழ்கிறது. இஸ்லாத்தின் பார்வையிலே தாஜ்மஹால் கூடுமா கூடாதா என்று கேட்டால், அந்த கட்டிடம் இஸ்லாத்தின் பார்வையிலே கூடாது. ஏன் கூடாது? இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு அங்க பில்டிங் எழுப்ப கூடாது என்பது இஸ்லாத்தின் சட்டம். நபிகள் நாயகத்தினுடைய அடக்க ஸ்தலத்தில் கூட பில்டிங் கிடையாது. அவங்களை அடக்கம் பண்ண கூட அப்படி தரையோட தரையா, சும்மா அடையாளத்துக்கு இங்கதான் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன இது இருக்குமே தவிர, மற்றபடி அங்க கூட பில்டிங் கிடையாது. அடக்க ஸ்தலத்துக்கு மேலே எதுவுமே பூசக்கூடாது நபிகள் நாயகம் சொன்ன செய்தி. அப்படி போதிக்கப்பட்டிருக்கிற மார்க்கத்தில் அவர் புஞ்சாது இறந்ததுக்காக, அவர்களின் காதலை வெளிப்படுத்துவதற்காக உலகமே வியக்கிற பெரிய கட்டணத்தை கட்டுறாரு. சரி, அதாவது சொந்த காசுல கட்டினாரா? ஊர் காசை எடுத்து, கவர்மெண்ட் காசு தானே, அவர் சொந்தமா போய் விறகு வெட்டி, அவருடைய பிள்ளைகள்ல வந்து அவுரங்கசீப்பாவது விறகு வெட்டி தொப்பி தச்சு குரான் எழுதி அப்படியா சம்பாதிச்சாரு? இந்த ஆள் அதுவும் செய்யல. அரசாங்கம் கவர்மெண்ட் மன்னர் அவ்வளவுதான். அப்ப மன்னரா இருந்தா உன் கையில இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? மக்களுடைய வரிப்பணம் தானே. மக்கள் வரிப்பணத்தை எடுத்து உன் முன்னாடிக்கு நீ வந்து வீடு கட்டுவியா, மகால் கட்டுவியா? இஸ்லாம் கேள்வி எழுப்பும், உலகமே கேள்வி எழுப்பல. எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனா இஸ்லாம் கேள்வி எழுப்புகிறது. அப்படியானால் இஸ்லாமிய ஆட்சி அவங்களிடத்துல இல்ல, இஸ்லாமிய நெறிமுறைகளை அவங்க கடைபிடிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி மக்களை நிர்பந்தித்தார்கள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? எனவே இஸ்லாமிய மார்க்கத்துல கட்டாயப்படுத்தி மதம் மாற்றம் செய்வது என்பதும் ஏற்புடையதில்லை. இஸ்லாம் அதை அங்கீகரிக்காது. முஸ்லிம் மன்னர்களாக வாழ்ந்தவர்களும் கட்டாயப்படுத்தி யாரையும் இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பதற்கு எந்த வேலைகளையும் செய்யவில்லை. செய்ததாக சொல்வது எல்லாம் கடைந்து எடுத்த பொய் என்பதை தவிர வேறொன்றுமில்லை.